ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரசிகன் ஃபேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விதமான இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்துகிறாங்க. அது எங்கே நடக்குது, என்ன விதமான பயிற்சிகள், எவ்வளோ மாதங்கள் வந்து நடக்குது, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், நீங்கள் என்னென்ன சான்றிதழ்கள்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ்மே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசின் ஜவுளித்துறையோட சமர் திட்டத்தின் கீழே வந்து நடத்துகிறாங்க. யார் நடத்துகிறாங்க அப்படின்னா, மாஸ்டர் வீவர்ஸ் அசோசியேஷன் மற்றும் ஆஸ்கார் ட்ரஸ்டில் ரெண்டுமே சேர்ந்து இந்த இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்துகிறாங்க. இது என்னென்ன பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான பயிற்சிகள் நடக்குது. ஒன்று வந்து டெய்லரிங் பயிற்சி, அதாவது தையல் பயிற்சி. இன்னொன்று எம்ப்ராய்டரி பயிற்சி நடக்குது. இது ரெண்டு பயிற்சிகளுமே வந்து 3 மாதங்கள் வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, அந்த விண்ணப்பதாரர் வந்து அதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு படித்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, இந்த பயிற்சியில் விண்ணப்பிக்கிறவங்களோட வயது என்ன இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 18 முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18-40 வயதுக்குள்ளே பெண்களோ ஆண்களோ வந்து இந்த விண்ணப்பித்து இதற்கு வந்து இந்த பயிற்சியை வந்து நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, நீங்கள் என்னென்ன சான்றிதழ்கள்லாம் சமர்ப்பிக்கணும் இந்த பயிற்சியில் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மார்க் ஷீட் இல்லைன்னா டிசி, அதாவது மாற்றுச் சான்றிதழ் கொடுக்கணும். உங்களோட ரேஷன் கார்டு கொடுக்கணும். விண்ணப்பதாரரோட ஆதார் கார்டு கொடுக்கணும். உங்களோட வங்கி கணக்கு புத்தகம், அதாவது பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பதாரரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 4 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு மத்திய அரசோட சான்றிதழ்களும் தரதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வேணும் அப்படிங்கிறவங்க பயிற்சி முடித்ததும் வந்து நீங்கள் அவங்கள்ட்டே சொன்னீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பும் வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த சான்றிதழ் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய ஒரு சான்றிதழ்கள் தான் மத்திய அரசோட சான்றிதழ். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது சிவகாசியில் தான் அங்கே நடக்குது. சிவகாசியில் வந்து பைபாஸ் ரோட், PKN பைபாஸ் ரோடில் தான் இது நடக்குது. இதோட முழு முகவரியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சிவகாசி மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 இடங்களில் நடக்குது. எந்தெந்த இடங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா, அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், தூத்துக்குடி ஆகிய 3 இடங்கள்லேயுமே வந்து இந்த இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து நடக்குதுங்க. அடுத்ததாக, இந்த இலவச பயிற்சிக்கான டைமிங் பார்த்திங்கன்னா, 1 நாளைக்கு 4 மணி நேரம் வந்து நடக்குது. காலையில் 9 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் வந்து ஒரு கிளாஸ் நடக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, மதியம் வந்து 1 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் அடுத்த கிளாஸ் வந்து நடக்குது அப்படின்னு 2 ஸ்லாட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த பயிற்சி நீங்கள் வந்து சேரணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்கள்ட்ட கால் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து அந்த மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாங்க. மேற்கொண்டு அந்த சான்றிதழ்கள்லாம் நீங்கள் சமர்ப்பித்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த மாதம் 25ஆம் தேதி வந்து இதற்கான கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பித்து வந்து நீங்கள் இந்த பயிற்சியில் சேரலாம். இதற்கான முழு முகவரியுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.